என்ன வல்லரசு? இவன உனக்கு தெரியல? நீ தேடிட்டு இருந்த குற்றவாளி. அதான் கல்யாண மண்டபத்துல பாம்புக்கு வந்தவன். உனக்கு முன்னாடியே நான் இவனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குண்டான ஆதாரம் இந்த கல்யாண கேசட்ல இருக்கு. மகன் செத்த உடனே நான் எப்படி துடிச்சனோ அதே மாதிரி நீ இவனை நினைச்சு துடிக்கணும். இவன் அப்பா அம்மா காதலி எல்லாரும் இவனை இழந்து துடிக்கணும். உண்மை வெளி வர வரைக்கும் இவனை நான் உயிரோட விட மாட்டேன். இவனை நான் உயிரோட விடணும்னா நீ உள்ள போனோம், உள்ள இருக்கிற வாசிம் கான் வெளியே வரணும். இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீ. எடுத்துட்டு வாங்க அவன. சந்தோஷமான வாழ்க்கை போயிருச்சு. நீ இழந்த சந்தோஷம் நம்ம விவகாரத்தினாலதான் திரும்ப வரும்னா அதுக்கு நான் தயாராயிட்டேன். விவகாரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டேன். வாங்க. This will be done. Vasim Khan foreign போறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. இதுல உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு $100,000 இருக்கு. Thank you. அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே. All the best. என்னங்க இது அநியாயமா இருக்கு? எந்த நம்பிக்கையில வாசம் காண வெளியே கொண்டு வரதா சொன்னீங்க? நம்ம மாப்பிள்ள ஒண்ணு உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு துணை போறவர் கிடையாது. பேசாம உங்க படத்தை திருப்பி கொடுத்துங்க. நாளைக்கு வெடியறதுக்குள்ள வாசிம் கான் வெளியே வரணும். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி, வல்லரசே வந்தாலும் சரி, மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம சொல்லிட்டு தள்ளிடுவேன். உங்க அப்பா செத்த அன்னைக்கு நிச்சயமா உன் புருஷன்தான் அவரை கொண்டிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம் நினைச்சவரடி. ஓ அப்பா,
ஆனா உன் புருஷன் தன்னோட அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாம உன்னோட சந்தோஷத்துக்காக நீ கேட்ட விவாகரத்து பத்திரத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாரு. உன் புருஷன் பண்ண கொலைக்கு அரசாங்கம் மரண தண்டனையை கொடுத்திருந்தாலும் அது ஒரு நிமிஷம் துடிப்பு தாண்டே. ஆனா நீ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு துடிக்கிற அளவுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியம்மா. தப்பம்மா தப்பு. தம்பி, என் பையனை பத்தி உங்களுக்கு நன்னாவே தெரியும். அவன் தீவிரவாதி இல்ல. போலீஸ்காரங்க உண்மையை சொல்லி உண்மையை சொல்லுன்னு அடைச்சு சித்திரவதை பண்றாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், வாயே திறக்க மாட்டேங்கிறான். அவன் நிலைமை நீங்களே போய் பாருங்க சார்.
அந்த இன்ஜினியரை வச்சே வல்லரச தூக்கிட்டு வாசிம் காண வெளியே கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அவ செத்துட்டான். இனி வல்லரசு சும்மா இருக்க மாட்டான். அவ என்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நான் வாசிம் கானோட அந்த நாட்டை விட்டே போயிடணும். அது எப்படி சார் முடியும்? முடியும். இந்த கவர் மட்டும் நான் தூக்கி வைக்கிறேன். வாசிம் கான் அவங்களை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிட்டிப்புற வெடிச்சு சதறோம். வாசிம்கான விட பொதுமக்களோட உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். வாசிம்கான ரிலீஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியிருந்து யாரு வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாது. எஸ் சார். வா வல்லரசு, வா. ஜெயிக்க போறது நான் தான் சொன்னேல்ல. இப்ப நீயே கொண்டு போய் ஒப்படைக்க போற. நான் சந்தோஷமா வெளியே போக போறேன். தட் இஸ் வாசிம் கான். நான் இந்த நாட்டை விட்டு போனதும் இந்த நாடும் வல்லரசாக போறதில்லை. இந்த நாட்டில் இந்த வல்லரசும் இருக்க போறதில்லை. நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்டேன். இப்பதான்டா நீ தோத்து போயிட்ட. உன்னை இது நாள் வரைக்கும் எதுக்காக உயிரோட விட்டு வச்சேன் தெரியுமா? ஆர்கே சாமிக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பை நிரூபிக்கிறதுக்கு தான்டா. இன்னைக்கு அரசாங்கத்தை மிரட்டி ஆர்கே சாமி உன்னை விட சொன்னான். இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே சாமி ஒரு பயங்கரவாதி. இனிமே நீ எனக்கு தேவையில்லை. என்னைக்காவது என் நாடு வல்லரசு ஆகுங்கிற நம்பிக்கையில தான்டா எனக்கும் வல்லரசுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வல்லரசு உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க நாடு வல்லரசு ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவனும் உயிரோட இருக்க முடியாது. Oh!
போயிடலாம்.